ஆசை ஆர்மி எல்லாம் எப்படிலாம் இருக்கீங்க? ஹோப்ஸோ எல்லாம் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, ஆஃப்டர் அ லாங் டைம் நம்ம வந்து போட்டுட்டு, அதாவது நம்ம மங்கனியில் இணைப்போட ஃபர்ஸ்ட் பார்ட்டோட வந்துட்டேன். எல்லோரும் ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்தீங்க, போடுங்க போடுங்கன்னு. ஓகே, போட்டுட்டேன். ஆனால் வந்து நான் இது வந்து நீங்கள் பார்க்குறக்கு முன்னாடி நான் ஒன்று சொல்லிடுறேன். என்னென்னா சாஃப்டானாக தான் பார்க்காதீங்க, அதெல்லாம் ஆமாம் பார்க்காதீங்க. இது கொஞ்சம் வந்து வைலன்ஸாக தான் இருக்கும். ஆனால் அதையும் தாண்டி என்னென்னா வந்து நான் இப்போ ஸ்கூலுக்கு போயிட்டுருக்கேன். ஸோ வந்து ஸ்கூல் போயிட்டுருக்கு. ஸோ எப்போ நான் இதோட அடுத்த பாட்டு போடுவேன் அப்படிங்கிறது எனக்கே தெரியாது. ஸோ ரொம்ப நாள் வெயிட் பண்ணுற மாதிரியும் இருக்கலாம், இல்லை டக்குன்னு நெக்ஸ்ட் பாட்டு வர மாதிரியும் இருக்கலாம். ஸோ வந்து ஐயோ என்ன இவ்வளோ டைம் எடுத்துக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட கேட்காதீங்க. எனக்கு சுத்தமாக டைம் கிடைக்க மாட்டேங்குது. ஸோ வீக்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் வந்து நான் கண்டிப்பாக ஒரு வீடியோவாவது அப்லோட் பண்ணிவிடுவேன். அதுங்காட்டி கவலைப்படாதீங்க, ஒரு ரெண்டு வீடியோவாவது ஒரு வீக்கில் வந்து வந்துடும். ஓகே, ஸோ அது மாதிரி நான் பார்த்துக்குறேன். சரி வாங்க, ரொம்ப நேரமாக நான் பேசிட்டு நிறைய முக்கை போட்டேன்னு நினைக்கிறேன். வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ வந்து இன்றைக்கி நம்ம மங்கனியில் எஃப்எஃப் மை த்ரீ ஈவில் ஹஸ்பண்ட் வந்து பார்க்க போகிறோம். ஸோ வாங்க ஃபஸ்ட் பாட்டுக்குள்ளே போயிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கே வந்து எங்கே காமிக்கிறாங்கன்னா வந்து யோனோட வீட் தான் காமிக்கிறாங்க. யோன் பெட்ரூமில் வந்து நல்லா இழுத்து போட்டு தூங்கிட்டுருக்காங்க. அப்போ வந்து அலாரம் அடிச்சுட்டே இருக்கு. அவங்களுக்கு வந்து சரி கடுப்பாயிட்ருக்கு. நிம்மதியாக ஒரு நாள் கூட இந்த அலாரம் என்ன தூங்க விடாது போல் அப்படின்னு சொல்லிட்டு அலாரம்லேயே ரெண்டு டங்கு டங்குன்னு ஒரு அடி போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து மெதுவாக எழுந்திரிச்சு உட்காராங்க. அவங்க தலையெல்லாம் அப்படியே வந்து கலைஞ்சிருக்கு, ரொம்ப குருவி குடுத்தலன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி தான் இருக்குது பார்க்க. ஸோ வந்து அவ்வளோ மிஸ்டாக இருக்குது. ஸோ அப்படியே உட்காந்துருக்காங்க, அவங்களால கண்ணே முழிக்க முடியல. நல்லா தூக்கம் வருது, இன்னும் கொஞ்சம் ஒரு மணி நேரம் தூங்கினா நல்லாயிருக்குமே தான் தோணுது. டைம் பார்த்தா வந்து 8:00 ஆகிடுச்சு. அது பார்த்தோன்னா ஐயோ 8:00 ஆகிடுச்சா, 9:00 வேறு நான் வந்து கேஃபே போகணுமே அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவசர அவசரமாக வந்து பாத்ரூம்குள்ளே வந்து ஓடிட்டுருக்காங்க. ஸோ ஒரு 8:30 வந்து எல்லாம் வந்து ரெடி ஆகிட்டு வந்து கீழே வராங்க. அவங்களோட சிஸ்டரும் அவங்க அப்பாவும், அதாவது அவங்களோட சின் தங்கச்சியும் அவங்க அப்பாவும் வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்ருக்காங்க. ஸோ யோனும் வந்து கடை கடன் போய் உட்காந்துட்டு வந்து சாப்பிட்டுட்ருக்காங்க. அப்புறம் வந்து யோனோட தங்கச்சி பேர் வந்து மியா. அண்ட் யோனுக்கு வந்து அப்பா மட்டும்தான், அம்மா இல்லை, அம்மா இறந்துட்டாங்க. ஸோ இவங்க மூணு பேர் மட்டும்தான் இவங்க ஃபேமிலியில். ஸோ வந்து யோன் வந்து அவங்க தங்கச்சி மியா கிட்டே என்ன சொல்கிறாங்கன்னா, மியா நான் வந்து உன்னை கொண்டு போய் ஸ்கூலில் வந்து ட்ராப் பண்ணிடுறேன், ஓகேவா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் உன்னை ட்ராப் பண்ணிட்டு அப்புறமா வந்து ஓகேக்கு போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ வந்து மியா என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை இல்லைக்கா பரவாயில்ல, நானே போய்க்கிறேன், நீ வந்து உன் ஒர்க்கு போ, டைம் ஆகிட்ருக்குல அப்படின்னு, நீ பரவாயில்ல நீ வச்சு வா, உனக்கு விட்டக்கப்புறமா நான் போய்க்கிறேன், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து யோனோட தங்கச்சி மியாவையும் கூப்பிட்டு வந்து போகிறாங்க. ஸோ போய் வந்து மியாவை ஸ்கூலில் ட்ராப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் யோனு வந்து அவங்க கேஃபே போகிறாங்க. ஸோ போகிற வழியில் அவங்களோட ஃப்ரெண்ட் வந்து ஜிசோவை வந்து பார்க்குறாங்க. ஸோ இதில் வந்து யோன் ஃப்ரெண்டை வந்து நான் ஜிசோவாக வச்சுருக்கேன். ஸோ உங்களுக்கு அந்த நேம் இல்லை எனக்கு வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட் யாராவது வந்து நீங்கள் நேம் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ வந்து ஜிசோ வந்து பார்க்குறாங்க. ஸோ ஜிசோ வந்து யோன் என்னடி இன்றைக்கும் லேட்டாக, சரி வா வா சீக்கிரம் ஓடலாம், எல்லாம் இந்த மேனேஜர் நம்மளை வந்து வேலை விட்டு துரத்து விட்டுருவார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ரெண்டு பேரும் வந்து ஓடி வந்து கேஃபேக்கு வந்து வராங்க. ஸோ 10 மினிட்ஸ் தான் லேட்டாக வந்திருப்பாங்க, அதுக்கே மேனேஜர் வந்து ஒரு மணி நேரம் வந்து திட்டிகிட்ருக்காரு. உங்களை மாதிரி உதவக்காரங்களாம் வச்சுட்டு நான் எப்படி தான் வந்து உங்ககிட்ட வேலை வாங்கன்னு எனக்கு தெரியல, எப்போ பார்த்தாலும் வந்து காலையில் லேட்டாக வர வேண்டியது, சாயந்தரம் போகும்போது மட்டும் வந்து கரெக்டான டைமுக்கு போகணும், 6:00 5:50 வந்து நான் போய் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்த காலை நிற்க வேண்டியது, இதை வேலையில் நல்லா காமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஃபுல்லாக வந்து காலையிலே டோஸ் கொடுத்துட்ருக்காரு. அதை வந்து இந்த காலில் வாங்கி அந்த காலை விட்டுறணும் அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பேரும் கேட்டுட்ருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து சரி போய் வேலையை பாருங்க, உங்ககிட்ட சொல்லி சொல்லி எனக்கு தான் வாய் வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு மேனேஜரே கடுப்பாய் போயிடுறாரு. ஸோ வந்து யோனும் ஜிசோவும் போய் வந்து அவங்க ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ வந்து யோன் வந்து இங்கே தான் வந்து கேஃபேயில் தான் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ வந்து அவங்க ஒர்க்கை வந்து பார்த்துட்ருக்காங்க. அப்போ வந்து மேனேஜர் வந்து யோன்கிட்ட வந்து இன்னைக்கு பாருமா, இன்றைக்கி நம்ம கேஃபேக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஐபி கஸ்டமர் வராங்க. ஸோ அவங்க வந்து நம்ம கேஃபேவே ஃபுல்லாக வந்து அவங்க வந்து ஒரு 2 ஹார்ஸ்க்கு வந்து அவங்க வாங்கிட்டாங்க. ஸோ அதுங்காட்டி நீங்கள் தான் வந்து அவங்க ரெண்டு பேத்துக்கு அவங்க வரவங்களுக்காக சர்வ் பண்ணணும். ஸோ வந்து ப்ராப்பராக இருங்க, இந்த
உங்கள் கிளம்சினஸ்லாம் அவங்கக்கிட்ட காமிக்காதீங்க, என்னோடய இது கேஃபே வந்து இழுத்து மூட வச்சிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிட்டாங்க. வந்து போகிறாங்க. அதுக்கப்புறம் ஜிசும் யோனும் வந்து பேசிகிட்ருக்காங்க. யார்டி அது விஐபி கஸ்டமராமா என்னன்னே தெரிலையே, அதுவும் ஹோல் கேஃபேயும் வாங்கியிருக்காருங்கம்மா. இவ்வளோ பணக்காரங்களாக இருந்தால் எதுக்கு இந்த இத்து போன கேஃபேக்கு வராங்க, வேறு தான் நல்ல ஹோட்டலுக்கு போகலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஜிசு சொல்லிட்டுருக்காங்க. அதை கேட்டு ஏ கம்மன் ரெடி மேனேஜருக்கு இது கேட்டு போகுது அப்படின்னு சொல்லிட்டு யோன் சொல்லிட்டுருக்காங்க. அப்போ வந்து கேட்டால் கேட்டு போகுது அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே வந்து பேசி சிரிச்சிட்ருக்காங்க. அண்ட் அந்த விஐபி கஸ்டமர்ஸ் வர அந்த டைமும் ஆகுது. ஸோ இருக்கிற எல்லா கஸ்டமர்ஸும் வந்து வெளியில் போயிடுறாங்க. அண்டு இதுவுமே வந்து போர்டுமே என்ன சொல்கிறாங்கன்னா வந்து க்ளோஸ்ட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வச்சிடுறாங்க. இதை பார்த்து ரெண்டு பேருமே வந்து இன்னும் இது க்ளோஸ் ஆகிருக்குன்னு போட்டிருக்கு, அப்புறம் எப்படி அவங்க வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்துட்ருக்காங்க. ஸோ வந்து கரெக்டாக அந்த விஐபி கஸ்டமர்ஸும் வராங்க. அது நம்ம வேறு யாரும் இல்லை, நம்ம மங்கனேலைன் தான். ஸோ மூணு பேருமே வந்து வந்துடுறாங்க. அவங்க வந்தனே உடனே போய் மேனேஜர் பொக்கையெல்லாம் எடுத்துகிட்டு போய் வந்து அவங்க வரவேற்கிறாங்க. கவனிப்புலாம் ரொம்ப பலமாக இருக்குது. இதை பாட்டு யோன் வந்து ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருக்காங்க. அப்போ வந்து ஜிசு தான் வந்து மேனேஜர் வந்து போய் அவங்களுக்கு சர்வ் பண்ண சொல்கிறாங்க. கரெக்டாக அப்போ ஜிசுக்குன்னு வந்து கால் வருது. யாருன்னு பார்த்தா அவங்க அம்மா தான். ஸோ எங்கேயும் வெளியே போகணும் போல் ஜிசு வந்து இமீடியட்டாக வர சொல்லி வந்து கால் பண்ணுறாங்க. ஜிசு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ சொல்லியும் அவங்க அம்மா வந்து இல்லை நீ சீக்கிரமாக வா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணதால் ஜிசுக்கும் வேறு வழி தெரியல. மேனேஜர்கிட்ட போய் கேட்டால் வந்து மேனேஜர் விடமாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தயங்கிட்டு நின்றுருக்காங்க. இதை பார்த்த யோன் வந்து என்னாச்சு ஜிசு, ஏதோ பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்டனியே. ஜிசுவும் வந்து நடந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க. ஸோ யோன் என்ன சொல்கிறாங்கன்னா இட்ஸ் ஓகே நீ போ நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு. அப்போ ஜிசு வந்து இல்லை உன்னால் முடியாது யோன் அப்படின்னு, இல்லை இல்லை நான் பார்த்துக்கிறேன் நீ போ ஃபஸ்ட்டு அம்மா போய் கவனி அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி ஜிசு வந்து அமுச்சு வச்சிடறாங்க. அண்டு மேனேஜர் வந்து வெயிட் பண்ணிருக்காங்க அவங்க சர்வ் பண்ணுறக்காக. அப்போ ஜிசுவுக்கு பதிலாக யோன் வரத்தை பார்த்தோன்னே வந்து ஏம்மா நீ என்னமா இங்கே பண்ணிகிட்ருக்க, ஆமாம் ஜிசு எங்கே அப்படின்னு கேட்டோன்னே வந்து இல்லை சார் ஜிசுவுக்கு வந்து ஒரு எமர்ஜென்சி ஒர்க் அதுங்காட்டி அவள் போயிட்டாங்க நான் வந்து பார்த்துக்கிறேன் அப்படின்னு. நீ சரிம்மா ஏதோ ஒன்று அவங்கள நல்லா ட்ரீட் பண்ண ஏதாவது பண்ணி சொதப்பி விட்டுறாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சொல்லிட்டு அங்கே வந்து கிளம்பிட்டுறாரு. அண்டு ஆர்டர் எடுக்கிறக்காக வந்து அந்த விஐபி ரூமுக்கும் வந்து யோன் வந்து போகிறாங்க. ஸோ உள்ளே போய் பார்த்தா மூணு பேர் மட்டும்தான் அங்கே உட்காந்துருக்காங்க, டிஸ்கஸ் பண்ணிட்ருக்காங்க. அப்போ வந்து யோன் அங்கே போகிறாங்க. ஸோ அங்கே போயிட்டு வந்து ஆர்டர் வந்து ப்ளேஸ் பண்ணுறக்காக வந்து கேட்குறாங்க என்ன உங்களுக்கு வேணும் அப்படின்ட்டு. அப்போ அவங்க வந்து மூணு பேருமே வந்து யோனை வந்து ஒரு மாதிரியாக பார்க்குறாங்க. ஸோ வந்து யோனை வந்து அது கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஸோ வந்து சார் உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டனே வந்து ரங்குக்கு வந்து என்ன சொல்கிறாங்கன்னா மெனுவில் என்ன இருக்குது அப்படின்னு கேட்டோன்னே வந்து மெனு எல்லாத்தையுமே அவங்க ரீட் பண்ணுறாங்க. அப்போ வந்து ஜங்குக்கு அதில் வந்து கேட்குறாங்க மெனுவில் நீ இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ யோனுக்கு இது கேட்டோன்னே ரொம்ப ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஸோ அப்போ வந்து ஜங்குக் அமைதியார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு ரொம்ப வந்து டெரரான வாய்ஸ் கேட்குது. யாருன்னு பார்த்தா ஜிமின் தான். ஸோ அதை பார்த்து யோன் லைட்டாக பயந்துடுறாங்க. ஸோ வந்து ஜங்குக்கும் அப்படியே அமைதியாகிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து அவங்க ஆர்டர்லாம் சொல்லிடுறாங்க. அண்ட் வந்து அதை எடுத்துகிட்டு வந்து அங்கே வந்து போயிடுறாங்க. ஸோ யோன் வந்து அங்கே போகிறக்கே அவங்களுக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. அதுங்காட்டி வேறு ஒரு பொண்ணை தான் வந்து அமுச்சு விடுறாங்க. போய் இந்த இதெல்லாம் கொடுத்துரு காஃபி அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்க வராங்க. அந்த பொண்ணும் போய் வந்து அவங்களுக்கு அந்த காஃபி கொடுக்க போகிறாங்க. அவங்க போய் ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிருக்கும். யோன் வந்து டோருக்கு இந்த வெளியிலேயே தான் நின்றுட்டுருக்காங்க. ஆனால் உள்ளே போகிறக்கு அவங்களுக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. ஸோ டக்குன்னு வந்து ஏதோ கீழே விழுற மாதிரி வந்து சத்தம் கேட்குது. உடனே வந்து ஏதோ ஸ்லாப் பண்ணுற மாதிரி ஒரு சவுண்ட். ஸோ அதை கேட்டுனே யோன் பயந்துட்டு உள்ளே போய் பார்த்தா வந்து அந்த காஃபி எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க இல்லையா அந்த ஒரு பொண்ணு. ஸோ அவங்க வந்து அவங்க கண்ணத்தை அப்படியே பிடிச்சிட்டு அழுதுட்டு நின்றுருக்காங்க. காஃபி வந்து அப்படியே கீழே ஃபைல் மாதிரிலாம் கொட்டி வந்து கீழே விழுந்திருக்கு காஃபி கப். அப்போ வந்து டயாங் தான் வந்து அந்த பொண்ணு வந்து அடித்த மாதிரி வந்து அப்படி நின்றுருக்காரு. ஸோ அதை பார்த்தோன்னே வந்து யோனுக்கு ரொம்ப வந்து கோபம் வந்துடுது. என்னதான் இருந்தாலும் அவங்க ஓவராக பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கிட்ட கேட்டோன்னே இல்லை நான் தெரியாமல் அவங்க ஃபைல் மேலே காஃபி கொட்டிட்டேன் அதுக்கு அவங்க என்ன அடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு ரொம்ப அழுதுகிட்டே சொல்லுது. இதை கேட்டனே யோனுக்கு வந்து ரொம்ப வந்து கோவம் வந்துடுது. உடனே வந்து யார் அப்படின்னு கேட்டனே வந்து அந்த பொண்ணு இந்த பக்கம் லைட்டாக கை மட்டும் நீட்டுது. டேங் வந்து அப்படியே லைட்டை மறைக்கிறாரு. உடனே அந்த பொண்ணு பயந்துட்டு வந்து கை வந்து கீழே போட்டுருது. யோன் அப்படியே கோவமாக டேங்கிட்ட போகிறாங்க. டக்குன்னு வந்து யோசிக்காமல் வந்து டேங்கை ஸ்லாப் பண்ணிடுறாங்க. டயங் அப்படியே ஷாக்காக வந்து பார்த்துட்ருக்காங்க. அங்கே இருக்கிற ரெண்டு பேர்த்துக்குமே வந்து ரொம்ப ஷாக்காக இருக்குது. டயாங்க்கும் சரி
ஜிமின்க்கும் ஜங்குக்கும் மூணு பேத்துக்குமே ரொம்ப ஷாக்காக இருக்காது. யுவன் வந்து அப்படியே ரொம்ப கோபமாக வந்து டயங்கை பார்த்துட்டு, நீங்கள் விஐபி தான், என்னவாக இருந்தாலும் வந்து ஒரு பொண்ணை கை நீட்டி அடிக்கிறது ரொம்ப தப்பான விஷயம், அவங்க தெரியாமல் தான் அதை பண்ணிக்கிட்டாங்க, அதுக்கு அவங்க சாரி வேறு கேட்டாங்க, இதுக்கு மேலே நீங்கள் அவங்கள ஸ்லாப் பண்ணுற அளவுக்கு வந்து உங்களுக்கு எந்த ஒரு ரைட்ஸும் கிடையாது, நாங்கள் ஒர்க் பண்ணுறோம் தான், அதுக்குன்னு நாங்கள் உங்களுக்கு ஸ்லேவ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து நாலு பக்கத்துக்கு பஞ்ச் டயலாக் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அவங்க மூணு பேத்துக்குமே ரொம்ப கோவம் வந்துட்டுருக்கு. டயங்னா அப்படியே உச்சக்கட்ட கோபத்தில் நின்றுருக்காரு, விட்டால் யோனை வந்து தூக்கி போட்டு மிதிச்சிடுவார், அந்தளவுக்கு கோவமாக இருக்குது. இப்போ டயங் என்ன சொல்கிறாருன்னா, ஒழுக்கமாக இங்கேருந்து போயிட்டு நான் வந்து என்னை நானே ரொம்ப கண்ட்ரோல் பண்ணிகிட்ருக்கேன், ஒழுக்கமாக ஓடிடு, நான் வந்து அமைதியாக இருக்கும்போது அப்படிங்கிறாங்க. நீங்கள் இப்போலாம் சொல்ல நான் பயப்படணுமா அப்படின்ட்டு யோன் கேட்டுட்டு அங்கேருந்து வந்து அந்த பொண்ணை கூட்டிகிட்டு வந்து வெளியில் போயிடுறாங்க. ஸோ மூணு பேருமே வந்து ரொம்ப வந்து யோனை வந்து கோபமாக பார்த்துட்ருக்காங்க. அப்போ வந்து ஜங்குக்கு சொல்கிறாங்க, என்ன திமிர் அந்த பொண்ணுக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து ரொம்ப கோபமாக வந்து உங்கள் கிட்டே வராரு. அப்போ வந்து ஜிமின் வந்து அவங்க ஸ்டாப் பண்ணி அமைதியாக இரு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அவங்கள கூப்பிட்டு போயிடுறாங்க. அண்ட் நீங்கள் வந்து அந்த பொண்ணை வந்து அவங்க கண்ணெலாம் தொடச்சி விட்டுட்டு அவங்களுக்கு வந்து ஹேண்ட் கர்ச்சீஃப்லாம் கொடுக்குறீங்க இந்த அப்படின்னு சொல்லிட்டு, சரி நீ வீட்டுக்கு போ பத்திரமா, இதை பற்றி வந்து பெருசாக யோசிக்காத அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த பொண்ணுக்கு வந்து கொஞ்சம் ஆதல் சொல்லிட்டு அந்த பொண்ணை வந்து அமுச்சு வச்சுறீங்க. அண்ட் நீங்களும் வந்து இதுக்கு மேலே இங்கே இருக்க அவங்களுக்கே ஒரு மாதிரியாக இருக்குது, அதுங்காட்டி நீங்களும் வீட்டுக்கு போயிடுறீங்க. ஸோ வீட்டுக்கு போனதுக்கப்புறம் வந்து நீங்கள் அந்த கேஃபேல நடந்த விஷயத்தை பற்றி தான் யோசிச்சிட்ருக்கீங்க. இங்கே நம்மளும் அவசரப்பட்டுட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு பக்கம் தோணுது. அவங்கள பார்க்கவும் பெரிய இடத்த பசங்க மாதிரி இருக்காங்க, ஏதாவது நாளைக்கு பிரச்சனை வந்துருச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு உங்களுக்கு தோணுது. ஆனாலும் சரி பரவாயில்ல, இதனால பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து படுத்து தூங்கிட்டுறீங்க. ஸோ நெக்ஸ்ட் டே வந்து கேஃபேக்கு போகிறீங்க. போனே வந்து உங்களுக்கு ரெசிக்னேஷன் லெட்டர் வந்து ரெடி பண்ணி மேனேஜ் வச்சுட்ருக்காரு. அது பார்த்தனே உங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்ச விஷயந்தான் போல், அப்படியே வந்து அமைதியாக போய் அந்த ரெசிக்னேஷன் லெட்டர் எடுத்துகிட்டு, சாரி சார் என்னால் வந்து உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் ஆயிருந்தா என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு. பரவாயில்லம்மா, நீ இத்தனை நாள் இங்கே ஒர்க் பண்ண அளவுக்கு நல்லா தான் நீ ஒர்க் பண்ண, பட் வந்து இந்த அளவுக்கு முன்கோவம் வந்து உனக்கு ஆகாதுமா, அது வந்து நாளைக்கு உனக்கு கண்டிப்பாக பிரச்சனையாக முடியும், இனிமேல் தயவு செஞ்சு அவங்கள பார்த்தீங்கன்னா ஒதுங்கி போவோம், அவங்க வந்து ரொம்ப பெரிய ஆளுங்க, அவங்களாம் நினச்சாங்கன்னா அவங்களாம் இல்லாத மாதிரி பண்ணிவிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. நீங்கள் வந்து சரி சார் அதை நான் பார்த்துக்கிறேன், இதுக்கு மேலே நீங்கள் எனக்கு பாஸ் கிடையாது, அதுங்காட்டி நீங்கள் சொல்கிறது நான் கேட்கணும், எனக்கு எதுவும் அவசியமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சாவேஜாக வந்து ஆன்சர் சொல்லிட்டு அங்கேருந்து வந்து திரும்பி கூட பார்க்காமல் வந்து போயிடுறாங்க. ஸோ வந்து அதுக்கப்புறம் வந்து அவங்க வீட்டுக்கு தான் போகிறாங்க. ஸோ வீட்டுக்கு போயிட்டு வந்து அவங்களுக்கு அங்கே வந்து அவங்க ஹாலில் உட்காந்துருக்காங்க, அவங்களுக்கு ஒரு மாதிரியாகவே இருக்குது, மேனேஜர் சொன்னது, நேற்று நடந்தது, அவங்களோட அந்த ஐஸ், அவங்க பார்த்த விதம் எல்லாமே வந்து யோனு ஏதோ ஒரு மாதிரி அவங்களுக்கு மனசில் சொல்லிகிட்டே இருக்குது. அவங்களுக்கு ஏதோ ரொம்ப பயமாக இருக்க மாதிரியும் இருக்குது. அதை பெருசாக அவங்க வெளியே காமிக்காமல் வந்து அவங்க வந்து கேஃபேக்கு போகிறாங்க. அவங்க அப்பாவும் தங்கச்சியும் வந்து அவங்க அப்பா ஒரு பேக்கரி வச்சுருக்காங்க. ஸோ அங்கே வந்து அவங்க தங்கச்சி ஸ்கூல் முடிச்சுட்டு வந்துட்டு அங்கே கொஞ்ச நேரம் அவங்க அப்பாவுக்கு வந்து ஹெல்ப் பண்ணிட்ருப்பாங்க. ஸோ அந்த இடத்துக்கே வந்து யோனும் போகிறாங்க. ஸோ போயிட்டு வந்து அவங்க அப்பாவுக்கு வந்து ஹெல்ப் பண்ணிட்ருக்காங்க. அப்போ வந்து அவங்க அப்பா வந்து கேட்குறாங்க, என்னம்மா இந்த வேலையும் போச்சா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்து அம்மாப்பா அது அப்படின்னு, நீ பரவாயில்லம்மா, நீ ஏதாவது நல்லது தான் செஞ்சுருப்ப, இந்த உலகத்தில் வந்து நல்லது செஞ்சால் வந்து யாருக்குமே அது வந்து அந்தளவுக்கு பிடிக்காதான், பரவாயில்ல அடுத்த வேலை கிடைக்கும் போது பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஆறுதலாக வந்து சொல்கிறாங்க. யோன் அப்பா அப்படி தான், யோனை வந்து ரொம்ப நல்லா வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பார். யோன் எந்த சொல்லாமே வந்து அவர் நல்லாவே புரிஞ்சுப்பார். யோனோட ஐஸ் போதும் அது பார்த்து வந்து அவர் யோனுக்கு என்ன ப்ராப்ளம் அப்படிங்கிறது வந்து கரெக்டாக கண்டுபிடிச்சிருவார். அவங்க அப்பா கிட்டே வந்து போய் சொல்கிறது வந்து யோனுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம்னு சொல்லலாம். ஸோ வந்து அவங்க அப்பாவுக்கு வந்து அங்கே ஹெல்ப் பண்ணிட்ருக்காங்க. அங்கே வந்து ஜிசுவும் வராங்க. ஸோ ஜிசு வந்ததுக்கப்புறம் வந்து, சரி ஜிசு என்ன நீயும் ரிசைன் பண்ணிட்டியா அப்படின்னு, ஆமாம் என் பெஸ்ட்டு ஃப்ரெண்டு ரிசைன் பண்ணிட்டா, அப்போ நான் மட்டும் அங்கே உட்காந்துட்டு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நானும் ரிசைன் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. எதுக்காக ஜிசு எனக்காக இவ்வளோ தூரம் நீ ஹெல்ப் பண்ணிட்டே இருக்க, நீ அங்கேயே ஒர்க் பண்ணலால, அங்கே சேலரியும் நல்லா இருக்குல்ல அப்படின்னு. நீ இல்லை இல்லை, அதை விட நல்ல சேலரி இருக்கிற இடம் நம்மளுக்கு கிடைக்கும், அங்கே நீ போகும்போது நானும் கூட வரேன், அவ்வளோதான், அது வரைக்கும் நான் அப்பாவுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்ருக்காங்க. ஸோ நீங்கள் நாலு பேருமே வந்து ஒரு நல்ல ஃபேமிலி மாதிரி தான். ஸோ அதுக்கப்புறம் வந்து சரி அப்படின்னு சொல்லிட்டு வந்து நீங்கள் வீட்டுக்கு போயிடுறீங்க. ஜிஸும் உங்கள் கூட வராங்க. நைட் எல்லாம் வந்து ஒட்டுக்காக வந்து டின்னர் சமைச்சு இதெல்லாம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ஜிசு வந்து அவங்க வீட்டுக்கு வந்து போயிடுறாங்க. ஸோ வந்து கொஞ்சம் ஒரு 1 வீக் வந்து நீங்கள் அங்கேயே தான் ஒர்க் பண்ணிட்ருக்கீங்க. உங்கள் அப்பாவோட கேஃபேல தான் வந்து சும்மா அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு அப்படியே தான் உங்களுக்கு போயிட்டுருக்கு. ஸோ ஒரு நாள் வந்து நீங்கள் தான் அந்த கேஃபே வந்து பார்த்துட்ருக்கீங்க. உங்கள் அப்பாவும் மியாவும் வந்து வெளியில் போயிருக்காங்க. மியாவுக்கு இன்றைக்கி லீவ் அப்படிங்காட்டி வந்து உங்கள் அப்பா வந்து மியா வெளியே கூப்பிட்டு போயிருக்காங்க. ஸோ நீங்கள் அந்த டைம் வந்து பேக்கரியை நீங்கள் தான் பார்த்துட்ருக்கீங்க.
ஸோ அந்த டைம் வந்து ஒருத்தவங்க வந்து மாஸ்க் போட்டு வந்து வராங்க. ஸோ அவங்க வந்து ஆர்டர்லாம் ப்ளேஸ் பண்ணுறாங்க. ஸோ நீங்களும் வந்து அவங்களுக்கு கொண்டு போய் கொடுக்குறீங்க. அதை வந்து சாப்பிட்டு வந்து ரொம்ப நல்லா தான் சமைக்கிறீங்க போல் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. இந்த வாய்ஸ் உங்களுக்கு எங்கேயோ கேட்ட மாதிரி தான் இருக்குது, பட் வந்து சீரி நம்மளுக்கு தெரியாதவங்களாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறீங்க. அப்போ வந்து அவங்க பில் பே பண்ண போகும்போது அந்த மாஸ்க் வந்து கழட்டிட்டு வராங்க. ஸோ அவங்களை பார்த்தோன்னே ஃபஸ்ட்டு உங்களுக்கு ரெக்னைஸ் ஆகலை. ஒரு 2 நிமிஷம் பார்த்தக்கப்போ தான் அது யாருன்னே உங்களுக்கு தெரியுது. ஸோ அது வந்து வேறு யாரும் இல்லை, நம்ம டயாங் தான். அன்றைக்கி நீங்கள் ஸ்லாப் பண்ணீங்க இல்லையா? ஸோ வந்து அவர் ரொம்ப கோபங்களை பார்த்துட்ருக்காரு. நீங்களும் அவரை பார்த்துட்ருக்கீங்க. என்னாச்சு, ஏன் என்னை இப்படி பார்த்துட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து டயாங் கேட்குறாரு. அப்போ நீங்கள் வந்து நீங்கள் என்ன இங்கே பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப திக்கி தான் பதில் சொல்கிறீங்க. ஏன்னா வந்து அவர் பார்வையே வந்து உங்களுக்கு ரொம்ப பயத்தை தருது. ஸோ அவர் வந்து லைட்டாக ஸ்மைல் பண்ணிட்டு, என்னாச்சு அன்றைக்கி என்னவோ பெரிய விட்டு அன்னைக்கு ரொம்ப வந்து போல்டாக வந்து அப்படியா இப்படியான்னு வந்து பக்கம் பக்கமாக டைலாக்லாம் பேசினேன், இன்றைக்கி என்ன இப்படி பூனமாக பம்பர் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவர் கொஞ்சம் நக்கலாக கேட்குறாரு. உங்களுக்கு வந்து கோவம் வந்துட்டுருக்கு. நீங்கள் ஷார்ட் டெம்பர் தான், கோவம் வந்துச்சுன்னா என்ன பண்ணுறோன்னே தெரியாமல் வந்து எதுதோ பண்ணி வச்சுருவீங்க. ஸோ அதுங்காட்டி வந்து, ஹலோ மிஸ்டர், ஐம் சாரி, நான் அன்றைக்கி வந்து நீங்கள் பண்ண தப்பு தான், அதே தப்பு தான் நானும் பண்ணிட்டேன். உங்களை அடிச்சிருக்க கூடாது, நான் சொல்லி புரிய வச்சுருந்துருக்கணும், ஆனால் அதை விட்டுட்டு அடித்து நானும் தப்பு பண்ணிட்டேன். ஸோ அதுக்கு ஐம் சாரி, அந்த இன்சிடெண்ட்டை அப்படி மறந்துடுவோம், இனிமேல் தேவையில்லாமல் அதுக்காக என்னை வந்து மீட் பண்ண வேண்டாம். ஸோ நீங்கள் ஆர்டர், நீங்கள் கேட்ட ஆர்டர் உங்களுக்கு கிடச்சிருச்சு, அண்ட் அதுக்கான பில்லும் நீங்கள் பே பண்ணிட்டீங்க. ஸோ இதுதான் வெளியில் போகிறக்க வழி, அப்படியே போங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து அப்பவும் சேவேஜாக வந்து ஆன்சர் சொல்கிறீங்க. ஸோ அவர் லைட்டாக ஸ்மைல் பண்ணிட்டு, இதுதான் எனக்கு உங்ககிட்ட ரொம்ப பிடிச்சிருக்கு பேபி கேர்ள், எல்லா பொண்ணுங்களும் என் காலடியில் விழுந்து ஒரு நைட் அவங்க கூட ஸ்பெண்ட் பண்ண மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சும்போது நீ மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்க பார்த்தியா அதுதான். சரி, நீ என் கூட இன்னைக்கு ஒரு நைட் ஸ்டே பண்ணுறியா, உனக்கு எவ்வளோ பணம் வேணாலும் நான் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவர் சொல்கிறாரு. உங்களுக்கு அதுக்கு மேலே பொறுமை அப்படியே இழந்துட்டீங்க. மறுபடியும் கோவம் வந்து அவரை ஸ்லாப் பண்ணிடுறீங்க. ஒரு டைம் இல்லை, செகண்ட் டைமும் அவரை அப்படியே ஸ்லாப் பண்ணலாம் அப்படின்னு போகும்போது அவர் உங்கள் கையை அப்படியே பிடிச்சி வந்து லாக் பண்ணிடுறாரு. தப்பு மேலே தப்பு பண்ணிகிட்டே இருக்க பேபிக்கா, இதுக்காக நீ கண்டிப்பாக அனுபவிப்பேன், ஓகே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கே வந்து போயிடுறாரு. நீங்கள் வந்து என்ன சொல்கிறா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயும் வந்து ரொம்ப கன்ஃபியூஸ்டாக வந்து உட்காந்துருக்கீங்க. எதுக்காக வந்து இவன் தேவையில்லாமல் வழியில் திருப்பி திருப்பி வந்துகிட்டே இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ரொம்ப வந்து கோபமாக இருக்கீங்க. அதுக்கப்புறம் வந்து சரி அப்படின்னு சொல்லிட்டு வந்து நைட்டு வந்து கேஃபேலாம் மூடிட்டு வந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து போயிட்டுருக்கீங்க. ஸோ அப்படி போயிட்டுருக்கும்போது வந்து அங்கே ஒரு வேலி மாதிரி இருக்குது. ஸோ அதை தாண்டி தான் நீங்கள் வந்து உங்கள் வீட்டுக்கு போகணும். ஸோ அது வழியாக போகலாம் அப்படின்னு பார்த்தா வந்து அங்கே வந்து ஏதோ சத்தம் கேட்குது. ஸோ என்னடா சத்தம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த பக்கம் அந்த இருட்டில் எட்டி பார்க்குறீங்க. அங்கே வந்து ஸ்ட்ரீட் லைட் கீழே வந்து ஒரு ஆள் வந்து மாஸ்க்கு கேப்லாம் போட்டு ஃபுல்லாக வந்து கவர் பண்ணிவிட்டு இன்னொரு பர்சனை வந்து அங்கே குத்திட்டுருக்காங்க. அவங்க பிளட் அப்படியே வந்து வெளியில் அப்படியே ஊற்றிட்டுருக்கு. அவங்க கருணையெல்லாம் வந்து குத்திட்டே இருக்காங்க. அதுவும் சைக்கோ மாதிரி இப்படியே வந்து ஸ்மெல் பண்ணிட்டு அதை பார்த்து நீங்கள் அப்படியே ரொம்ப பயந்துடுறீங்க. உடனே வந்து அங்கேருந்து ஓடிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் தூரம் தள்ளி போயிடுறீங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த பர்சனை அப்படியே விட்டுறக்கும் உங்களுக்கு மனசு இல்லை. சீரி போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் எடுத்துகிட்டு வந்து சீரி அவங்க என்ன அங்கே பண்ணுறாங்க அப்படின்னு லைட்டாக எட்டி பார்க்கலான்னு பார்த்தா உடனே அந்த பர்சன் வந்து உங்கள் முன்னாடி வந்து நின்றுருக்காங்க. நீங்கள் அப்படியே பயந்து கீழே விழுந்துடுறீங்க. அப்போ அந்த பர்சன் அப்படியே வந்து சைக்கோ மாதிரி இப்படியே சுற்றிட்டு அந்த கத்தி எடுத்துகிட்டு உங்கள் பக்கத்தில் வந்துருக்காரு. அப்படியே நீங்கள் பயந்துகிட்டே வந்து ப்ளீஸ் என்ன எதுவும் பண்ணிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கையில் ஃபோன் நீங்கள் வச்சுட்ருக்கீங்க இல்லையா. ஸோ அந்த கால் வந்து அட்டன் பண்ணிட்டாங்க ஆப்போசிட் சைடில். அவங்க வந்து கேட்டுருக்காங்க, ஹலோ மேம் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் ஆன்சர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் காதுக்கிட்ட ஃபோன் எடுத்துகிட்டு வரக்குள்ள வந்து அந்த ஃபோனை வந்து அவர் அந்த பக்கம் அந்த பர்சன் அந்த கத்தி வச்சுட்ருக்கா இல்லையா, அந்த பர்சன் வந்து தூக்கி வந்து செவத்தில் இடிச்சிடறாரு. அந்த இடித்த ஸ்பாட்டுக்கு வந்து அந்த ஃபோன் சுக்குநூறாக உடஞ்சி போயிடுது. அதை பார்த்து இன்னும் நீங்கள் பயந்து போடுறீங்க. சிவனே நான் அப்போவே ஓடி போயிருந்துருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து பயந்துகிட்டே வந்து அவரை பார்த்துட்டு இருக்கும்போது வந்து திரும்ப திரும்ப இதுக்கு எங்கள் வழியில் நீ வந்துகிட்டே இருக்க, எனக்கு என் வழியில் வர பர்சன்ஸை பிடிக்கவே பிடிக்காது. அதுவும் அவங்க ஒருத்தன் கொத்துன அவனும் அப்படி தான், தீவெல்லாம் என் வழியில் வந்துட்டே இருக்கான். அதுதான் அவனுக்கு அந்த நிலமை, இப்போ உனக்கும் அந்த நிலமை தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் உங்கள் பக்கத்தில் வரக்குள்ளே வந்து
பக்கத்தில் இருக்க மண்ணை எடுத்து வந்து அவர் கண்ணில் அப்படியே தூவி விட்டுட்டு அந்த பக்கம் அப்படியே ஓடிட்டுருங்க. அந்த பர்சன் உங்களை அப்படியே பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு வர மாதிரி வந்து உங்களுக்கு தோணுது. உயிரை கையில் பிடிச்சிட்டு ஓடிடியோன்னு அப்படின்னு சொல்லிட்டு வந்து வேக வேகமாக அங்கேருந்து அப்படியோ எப்படியோ ஓடி தக்கி முக்கி வந்து எப்படியோ வீடு வந்து சேர்ந்து வரீங்க. வீட்டுக்கு வந்தே உடனே வீடெலாம் லாக் பண்ணிடுறீங்க. லேட்டானங்காட்டி வந்து அப்பாவும் மியாவும் வந்து தூங்கியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து உள்ளே போகிறீங்க. லைட்ஸ்லாம் ஆஃபாக தான் இருக்குது. ஸோ ரெண்டு பேருமே தூங்கிட்டு தான் இருக்காங்க அப்படின்ட்டு நீங்கள் டக்குன்னு உங்களோட பெட்ரூமுக்கு போயிடுறீங்க. ஸோ போயிட்டு வந்து அப்படியே ரொம்ப வந்து அலறீங்க. அந்த பர்சன் வந்து எப்படி வந்து அந்த பர்சனை குத்திட்டு இருந்தாங்க அப்படிங்கலாம் அவங்க கண்ணு அப்படியே வந்து வந்து போயிட்டுருக்கு. உள்ளே உட்காந்து ரொம்ப அழுதுட்டுருக்கீங்க. ஏன் என் லைஃப்பில் மட்டும் இப்படிலாம், அந்த மூணு பேர்த்தை எப்போ நான் பார்த்தனோ அன்னை அப்போலேருந்து இப்படி தான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே வந்து அழுதுகிட்டே இருக்கீங்க. உங்கள் டோரில் அப்படியே சாஞ்சு. ஸோ இதோடய இந்த பாட் வந்து முடிச்சுக்கலாம்டா. லவ் யூ ஆல், டேக் கேர், பாய் பாய். நெக்ஸ்ட் பாட்டில் பார்க்கலாம்.